ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ரெண்டாவது நாள் ஸோ சற்று முன் முதல் பிரமோ வெளியிடப்பட்டிருக்கோம் இந்த முதல் பிரமோல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜித்தன் ரமேஷ் மற்றும் நம்ம சிவானி இவங்க ரெண்டு பேரையுமே கண்ணாடி ஜெயிலில் வந்துட்டு அடைக்கிறாங்க இந்த சீசனில் அதாவது பிக் பாஸ் சீசன் ஃபோரில் முதல் முதல்ல ஜெயிலில் அடைக்கப்பட்டவங்க இவங்க ரெண்டு பேர் தான் இதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனைத்து பிக் பாஸ் போட்டியாளர்களும் ஒன்றா வந்துட்டு லிவிங் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது பாஸ் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள சுவாரஸ்யமும் ஈடுபாடும் இல்லாத இரண்டு பேரை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு தான் சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேரையும் ஜெயிலில் அடைக்க போகிறோம் அப்படின்றத சொல்லலை ஸோ இது ரெண்டு தான் மட்டும் சொல்கிறாரு ஸோ அதனால் எல்லாருமே வந்துட்டு யாரை சொல்கிறாங்கன்னா ஜித்தன் ரமேஷ் அதுக்கப்புறமா சிவானி இவங்க ரெண்டு பேர் பேர் தான் வந்துட்டு அதிகபட்சமான போட்டியாளர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க உடனே அதுக்கப்புறமா தான் பாஸ் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு ஸோ ஜித்தன் ரமேஷ் மற்றும் சிவானி இவங்க ரெண்டு பேரையுமே அந்த ஜெயிலில் போடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு ஸோ அதை கேட்ட ஒன்றும் எல்லா போட்டியாளர்களும் வந்துட்டு கொஞ்சம் வெக்ஸ் ஆகிடுறாங்க ஸோ ஜித்தன் ரமேஷ் மற்றும் சிவானி இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பிக் பாஸ் சீசன் ஃபோரில் முதல் முதல்ல ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க நம்மளுடைய சுரேஷ் அவர்கள் தான் வந்துட்டு ஜெயிலில் தந்து அவங்க ரெண்டு பேரையும் நடக்கிறாரு ஸோ கடைசியாக முடியும் போது என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய பாலாஜ்கார்ல ஸோ அவர் வந்து பாவம் பாய்ந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு இதில் வந்துட்டு பிடிச்சி போட்டுறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ பட் அவர் தான் சொன்னாரா இல்லைனா வேறு மீனிங்லேயே சொன்னாரான்னு தெரியல எடிட்டிங் ஒர்க் அந்த இடத்துல இருக்குன்றது மட்டும் நல்லாவே தெரியுதுங்க ஸோ இதுதான் முதல் பிரமாவாக முன் வெளியிடப்பட்டிருக்கு ஆனால் ஜெயிலுக்குள்ளே போனால் என்னெல்லாம் வந்துட்டு தடப்பட மாட்டாது அப்படின்றது சரியாக தெரியல எப்போ அவங்க வெளியே வருவாங்க அப்படின்றதும் தெரியல அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்கப்படுமா அப்படின்றதும் வந்துட்டு சரியாக தெரியலங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே போனால் இந்த தடவை கொஞ்சம் கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்தலாம்